fighting! Yeah! Fighting! இனிமேல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது தாடகி. ஏனென்றால் உன்னை இந்த ஆசிரமத்தில் பிரவேசிக்க அனுமதிக்க மாட்டேன். ராமலட்சுமணர்களே, இதன் பிறகு தாடகி பயங்கரமான ராட்சச உருவத்தை பெற்றாள். ரிஷி அகஸ்தியரை தன் கணவனை கொன்றதற்காக பழிவாங்க ரிஷி முனிகளின் யாகத்தையும் தவத்தையும் குலைக்க முயன்றாள். இதற்கிடையில் அவளுக்கு மாரீச்சன் என்ற மகனும் பிறந்தான். அவன் பெரியவனாகி தங்காதிபதி ராவணனின் அரக்க சேனையின் தலைவனானான். யட்சினியாக ஜென்மமெடுத்த ராட்சசியான தாடகியின் கதை மிக ஆச்சரியமாக உள்ளது குருதேவா. ராமலட்சுமணா, இந்த தாடகை இதுவரை எவ்வளவோ அப்பாவி மனிதர்களை கொன்றிருக்கிறாள். இனி அவள் உயிரோடு இருக்கக்கூடாது. அவனை உடனே கொன்றுவிடுங்கள். குருவே, சத்திரியர்கள் பெண்களை கொல்லலாகுமா? அவ்வாறு செய்தால் சத்திரியர்களின் பெருமை குலைந்து விடாதா? இல்லை ராமா, இந்த தாடகை பெண்களின் பெருமைக்கு ஒரு பங்கமாவாள். இனி இவள் உயிருடன் இருந்தால் எவ்வளவோ அப்பாவி மக்களை கொன்று குவித்து விடுவாள். இவளை வதம் செய்து விடுறாமா? ஆமா, பலா அதிபலா வித்தைகளை பிரயோகித்து அவளை கொன்றுவிடு. கொஞ்சமும் யோசிக்காது. தங்கள் ஆணை குருதேவா. கௌரி மாதாவிற்கு ஜெய். கௌரி மாதாவிற்கு ஜெய். கௌரி மாதாவிற்கு ஜெய். கௌரி மாதாவிற்கு ஜெய். அமைதி, அமைதி. ரிஷிகளே, இந்த சமயம் மிகவும் ஆனந்தமானது. இன்று நம் ரிஷிமுனிவர்களுக்காக நான் ஒரு சுபசெய்தி கொண்டு வந்துள்ளேன். சுபசெய்தியா? ஆம், சுபசெய்திதான். நேற்று வரை எந்த தாடகி ராட்சசி சரயு நதிக்கரை அருகில் உள்ள வனத்திலும் நதிக்கரையில் உள்ள ரிஷி முனிவர்களின் தவத்தை குலைத்தாலும் அந்த தாடகி அயோத்திய மன்னன் தசரதனின் மகனான ராஜகுமாரன் ராமனின் கையால் கொல்லப்பட்டார். இறந்து விட்டாளா? ஆம், ரிஷி விஸ்வாமித்திரன் கூட ராஜகுமாரன் ராமன் அவன் தம்பி லட்சுமணனும் ரிஷி முனிவர்களை ரட்சிப்பதற்காக அயோத்தியாவிலிருந்து புறப்பட்டார்கள். சரியு கரையின் அருகில் தாடகி அவர்களை எதிர்த்தாள். தாடகி ராஜகுமாரர்களை எதிர்த்தாளா? ஆம், தாடகி ரிஷி விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணை தாக்கியவுடன் ராமர் தான் கற்ற வித்தையின் மூலமாக அந்த பயங்கர அரக்கியை கொண்டு விட்டார். வனத்தில் வசிக்கும் ரிஷி முனிவர்கள் ரிஷி விஸ்வாமித்திரர் அந்த இரண்டு ராஜகுமாரர்களையும் வாழ்த்தினார். வாருங்கள், நாமும் அவர்களை வாயார வாழ்த்துவோம். வீர ராஜகுமார ராம லட்சுமணருக்கு ஜெய். வீர ராஜகுமார ராம லட்சுமணருக்கு ஜெய். ராம லட்சுமணருக்கு ஜெய். ராம லட்சுமணருக்கு ஜெய். விஸ்வாமித்திரருக்கு ஜெய். விஸ்வாமித்திரருக்கு ஜெய். விஸ்வாமித்திரருக்கு ஜெய். ராம லட்சுமணருக்கு ஜெய். ராம லட்சுமணருக்கு ஜெய். விஸ்வாமித்திரருக்கு ஜெய். ராம லட்சுமணருக்கு ஜெய். விஸ்வாமித்திரருக்கு. என்ன யோசிக்கிறாய் சீதா? வீர புருஷர்களான ராஜகுமாரர்களை பற்றி யோசிக்கிறேன் ஊர்மிளா. அவர்கள் தாடகியை கொன்று விட்டார்களே. அவள் பெயரை சொன்னாலே எல்லோரும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அது உண்மைதான். தசரத புத்திரரான ராமர் அற்புதத்தை நிகழ்த்தி விட்டார். அடடே, நாம் பேச்சில் ஆழ்ந்து ஒரு மகத்துவமான பூஜையை செய்ய மறந்து விட்டோமே. எந்த பூஜையே? மாதா கௌரியின் பூஜையைதான். ஆரதி எடுத்து விட்டோம். ஆனால் தினப்பழக்கப்படி சிவதனுஷுக்கு பூமாலை சூட மறந்து விட்டோமே. அடடே, ஆமாம், கௌரி மாதாவின் அருகில் உள்ள சிவதனுஷுவை மறந்து விட்டோம். வாருங்கள், வாருங்கள்.
மகாராஜா ஜனகருக்கு ஜெய். மகாராஜா ஜனகருக்கு ஜெய். குரு யக்ஞவல்லவருக்கு ஜெய். குரு யக்ஞவல்லவருக்கு ஜெய். மகாராஜா ஜனகருக்கு ஜெய். மகாராஜா ஜனகருக்கு ஜெய். குரு யக்ஞவல்லவருக்கு ஜெய். குரு யக்ஞவல்லவருக்கு ஜெய். மகாராஜா ஜனகருக்கு ஜெய். மகாராஜா ஜனகருக்கு ஜெய். மகாராஜா ஜனகருக்கு ஜெய். அமரங்கள் காதனி மகாராஜா, தாங்கள் என்னை எந்த ஒரு மகத்துவமான விஷயத்தை பற்றி தகவல் தருமாறு கேட்டுக்கொண்டீர்களோ நான் அதை இங்கு கூற அனுமதிக்க வேண்டும். அவசியம் மகாமந்திரி. எனக்கு நினைவில் உள்ளது, அந்த விஷயத்தை தாங்கள் இச்சபையில் கூறலாம். ஜனகரின் குமாரி ராஜகுமாரி சீதா விவாக பிராயத்தை எட்டிவிட்டார். அவரின் மூணு சகோதரிகளான உர்மிளா, மாளவி, சுப்கீர்த்தியின் விவாக வயதை எட்டிவிட்டதால் அவர்களுக்கு மனம் செய்ய வேண்டும். அவசியம் மகாமந்திரி. இவ்விஷயத்தில் குருதேவரின் ஆலோசனையை பெற விரும்புகிறேன். கூறுங்கள் குருதேவா, இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மிதலை ராஜனே, வைதேகியின் தந்தை ஜனகனே, என்னுடைய கணிப்பின்படி குழந்தை சீதையின் திருமணத்தை நாம் முடிவு செய்யக்கூடாது. இதை கடவுளின் விருப்பப்படித்தான் நாம் நடத்த வேண்டும் என்று கூறுகிறேன். தாங்கள் கூறியது புரியவில்லை குருதேவா. மிதிலை வாசிகளே, இங்கு கூடியிருக்கும் அவை பெரியோர்களே, நீங்கள் யாவரும் அறிவீர்கள், தெய்வக்குழந்தை சீதை பூமியிலிருந்து ஜனகனால் கண்டெடுக்கப்பட்டாள். அதனால் நம்முடைய சீதையை சாதாரணமானவன் மணக்க முடியாது. இப்பேற்பட்ட சீதையை மனமுடிக்க சர்வ வல்லமை பொருந்திய ஒருவனால் தான் முடியும். குருதேவரே, நான் முன்னரே இதை பற்றி தங்களிடம் கூறியுள்ளேன். ஒரு முறை ரிஷி பரசுராமர் மிதிலை வந்த பொழுது இதை பற்றி ஒன்று கூறியுள்ள. என்ன சொன்னார்கள் ராஜனே? ராஜகுமாரி சீதாவிடம் ரிஷி பரசுராமர் தான் கொடுத்த சிவனின் தனுசை கௌரி கோயிலில் எடுத்ததை பார்த்த பொழுது அவர் கூறினார், சீதாவின் வரன் ஒரு சக்திசாலியானவனாக சிவதனுசை எடுத்து அதை நானேற்ற வேண்டும். தாங்கள் கூறுவது உண்மைதான் ராஜா. ரிஷி பரசுராமரின் எண்ணமும் அதைத்தான் கூறுகிறது. இனி சீதையின் சுயம்பரத்திற்கான அழைப்பை அனுப்ப வேண்டியதுதான். அந்த சுயம்பரத்தில் எவன் அந்த சிவதனுசை எடுத்து அம்பைகிறானோ அவன்தான் சீதையை மணந்து கொள்ள முடியும் என்று அறிவி என்றான். நான் தன்யனான் என் குருதேவா. தாங்கள் என்னுடைய மிகப்பெரிய கவலையை தீர்த்து விட்டீர்கள். மகாமந்திரி, உடனே தாங்கள் எல்லா தேசத்து ராஜகுமாரர்களுக்கும் சீதாவின் சுயம்பரத்தை பற்றி தெரிவியுங்கள். மகாராஜா, இதற்கான நல்ல தினமும் குரு யக்ஞவல்லவர் தான் கூற வேண்டும். கண்டிப்பாக மகாமந்திரி. மகாராஜா, நம்முடைய கிரகங்களின் படி இன்றிலிருந்து இரண்டு அமாவாசைக்கு பிறகு வரும் பௌர்ணமி அன்று இதற்கு சிறந்த தினமாகும். மகாமந்திரி, குரு யக்ஞவல்லவரின் ஆணையை சிறமேற்கொள்கிறோம். அறிவியுங்கள், இன்று முதல் இரண்டு மாதங்களுக்கு பிறகு வரும் பௌர்ணமி அன்று மிதிலையின் ராஜகுமாரியான சீதாவின் சுயம்பரம் மிதிலையில் நடக்கும். அந்த நாளன்று எந்த வீர புருஷன் சிவதனுசை நானேற்றுகிறானோ அவனே சீதையை மணப்பான். தங்கள் ஆணை மகாராஜா. மகாராஜா ஜனகனுக்கு ஜெய். மகாராஜ ஜனகனுக்கு ஜெய். குரு யக்ஞவல்லவருக்கு ஜெய். குரு யக்ஞவல்லவருக்கு ஜெய். மகாராஜா ஜனகனுக்கு ஜெய். குரு யக்ஞவல்லவருக்கு ஜெய். மகாராஜா ஜனகனுக்கு ஜெய். நான் துந்துமையின் சாவிற்கு பழி வாங்குவேன். நான் துந்துமையின் சாவிற்கு பழி வாங்குவேன். நில்லுங்கள் துஷ்டவானரர்களே, நில்லுங்கள் துஷ்டவானரர்களே. உங்களை விடமாட்டேன் வானரர்களே. நீங்கள் எனது சகோதரன் துந்துமியை கொன்றவர்கள். துஷ்ட அரக்கனே, உன்னுடைய சாவு உன்னை இங்கு கொண்டு வந்துள்ளது.
இனி என் கையிலிருந்து நீ தப்பவே முடியாது. நீ எங்கு வளைந்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். வணக்கம். வணக்கம். கேசரி மைந்தன், அஞ்சனியின் மகன், வாயு புத்திரன் அனுமன். நண்பன் என்றால் உன் போல்தான், நண்பன் என்றால் உன் போல்தான், பக்தன் என்றால் உன்னை போல்தான். உன்னுடைய தரிசனத்திற்காக நான் மிகவும் காத்துக் கொண்டிருந்தேன் அனுமன். இது போல் பேசி என்னை சங்கோஜப்பட வைக்காதீர்கள் ரவிஷி. தாங்களோ எல்லா உலகிலும் பூஜிக்கப்படுபவர். நானோ சாதாரண வானர சேவகன் தேவரிஷி. நாராயண நாராயண நாராயண. நாம் இருவரில் அதிகமாக பூஜிக்கப்படுவர்கள் யார் என்று எதிர்காலம் தான் கூற வேண்டும் அனுமன். ஜெய் ஸ்ரீராம். தேவரிஷியே, தாங்கள் என்னை எவ்வாறு புகழ வேண்டாம். யாராவது என்னை புகழ்வது எனக்கு விருப்பமில்லை. உங்களுக்கே தெரியாது, என் குரு என்னை ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். யாராவது என்னை புகழ்ந்து பேசினால் என்னுடைய பலம் அதிகரிக்க தொடங்குகிறது. பிறகு நான் மிக பெரிய பலசாலி ஆகிவிடுகிறேன். நாராயண நாராயண. இனி பலசாலி ஆக வேண்டியது அவசியம்தான் அனுமன். சூரிய தேவனுக்கு நீ குரு தட்சிணையாக சுக்ரீவனை காப்பாற்றுவதாக வாக்களித்தாயே, அந்த சுக்ரீவன் உயிர் சங்கடத்தில் உள்ளது. என்ன, என் நண்பன் சுக்ரீவன் உயிர் ஆபத்தில் உள்ளதா? என்னாயிற்று தேவரிஷி, சொல்லுங்கள் என்னாயிற்று? வாலி ராட்சசராஜ ராவணனின் மைத்துனன் குந்துவியை கொன்றுவிட்டான். அதனால் அரக்கர்கள் எல்லோரும் மிகவும் கொதிப்படைந்துள்ளனர். துந்துபியின் தம்பி மாயாவி தன் சகோதரனின் சாவிற்கு பழி வாங்குவதற்காக சுக்ரீவனை வாலி என்று நினைத்து அவனுடன் போரிடுகிறான். ஹே ஸ்ரீராம், என் நண்பர் சுக்ரீவனின் உயிர் சங்கடத்தில் உள்ளது. நான் இங்கிருக்கிறேன், இனி என்ன ஆகும்? எனக்கு ஆணையிடுங்கள் தேவரிஷி, எனக்கு வெகு விரைவாக கிஷ்கிந்தை செல்ல வேண்டும். போ அனுமனே போ, உன்னுடைய கடமை நிறைவேற்று. வணக்கம் தேவரிஷி. என்ன சேனாதிபதி? வரராஜா, துந்துபிய நண்டன் மாயாவி அரக்கன் தங்கள் சகோதரர் சுக்ரீவன் மீது பாய்ந்து போரிட்டார். மாயாவி எங்களையும் மிகவும் காயப்படுத்தி விட்டார். அந்த துஷ்ட அரக்கனுக்கு இவ்வளவு துணிச்சலா? என் உயிரினும் பெரிதான சுக்ரீவனை காயப்படுத்தி விட்டானா? நான் அவனை உயிருடன் விடமாட்டேன். கிஷ்கிந்தாரசன் வாலிக்கு ஜெய். கிஷ்கிந்தாரசன் வாலிக்கு ஜெய். கிஷ்கிந்தாரசன் வாலிக்கு ஜெய். கிஷ்கிந்தாரசன் வாலிக்கு ஜெய். Ah!
ஹனுமான். சொல்லுங்கள், ஏன் கொலை போல் ஓடி வருகிறீர்கள்? ஹனுமான் உங்கள் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பயம்? வாலி உயிரோடு இருக்கும் வரை சுக்ரீவனை ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணா, என் பெரிய சுக்ரீவனே, நீ ஹனுமனுடன் கிஷ்கிந்தா போய்விடு. நான் இந்த மாயாவியை கவனித்துக் கொள்கிறேன். மாயாவி! நிச்சயம் கொன்றுவிடுவார். குரு விஸ்வாமித்ரருக்கு